நெல்லிக்காயில நிறைய சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அதே நெல்லிக்காயை தேன்ல ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் இதோட சத்துக்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு அதிகரிக்கும் நெல்லிக்காய் புளிப்பு தேன் தித்திப்பு இந்த ரெண்டுமே சேரும் போது இதோட சுவையே ரொம்ப நல்லா இருக்கும் உடனே கடையில் தேன்ல ஊற வச்ச நெல்லிக்காய் வைக்கிறது இல்ல அதை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க இதை வீட்டிலேயே செய்யலாம் முதல்ல நல்ல நெல்லிக்காயாக பார்த்து வாங்கிக்கிங்க அதை நல்லா தண்ணீரில் அலம்பிட்டு அதோட தோலை மட்டும் லேசாக சீவிக்கிங்க அப்போ தான் அது தேனில் ஊறுறதுக்கு வசதியாக இருக்கும் ஒரு பாட்டில எடுத்து அதை தேனை நிரப்பி நீங்கள் தோல் குறித்து வச்சிருக்கிற நெல்லிக்காயையும் அந்த தேனில் போட்டுக்குங்க இதை நல்லா மூடி வச்சிருங்க ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் நல்லா தேனில் ஊறியிருக்கும் இந்த தேனில் ஊர்ன நெல்லிக்காயை தினமும் ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க வெறும் வயிற்றுல இதை சாப்பிடணும் இதனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ரத்தம் எல்லாமே சுத்தமாயிடுங்க ரத்தத்துல உள்ள அழுக்குகள் எல்லாம் வெளியேறிடும் நம்ம உடம்புல உள்ள ரத்த அணுக்களோட அளவும் அதிகரிக்கும் ரத்த சோக நீங்கிடும் ஹீமோகுளோபின் பிரச்சனை இருக்கிறவங்க அவசியம் இதை சாப்பிடணும் நம்ம இதயத்துல இருக்கிற தசைகள் எல்லாம் நல்லா வலிமையாயிடும் இதய நோய் எதுவும் அவளை சீக்கிரத்துல நம்மளை தாக்காது அடுத்தது ஆஸ்துமா அப்புறம் ஏதாவது சுவாச பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க இத தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த சுவாசம் சம்மந்தமான பிரச்சனை எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எளிமையாக செரிமானம் ஆகிறது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பைல்ஸ் இத மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும் எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கண்ணில் எரிச்சல் இருக்கும் அந்த கண் எரிச்சல் கண்ணில் தண்ணி வடிகிறது கண் சிவப்பாகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் குணமாகும் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குங்க அப்படிப்பட்ட பெண்கள் இதை தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தாங்கன்னா வெள்ளைப்படுதலை தடுக்க முடியும் அதே மாதிரி கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளையும் மாதவிளக்கு சம்பந்தமான பிரச்சனைகளையும் இது குணமாக்கும் கல்லீரல்ல உள்ள அழுக்குகளை சுத்தமாக வெளியேற்றி கல்லீரல நல்லா செயல்பட வைக்கிறதுக்கு இது உதவும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீர் போறப்ப எரிச்சல் ஏற்படும் சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் இதை எல்லாத்தையும் இது தடுக்கும் நம்மளோட முதுமையை இது தள்ளி போடுதுங்க இதனால நம்ம முகத்துல வர சுருக்கங்களும் தள்ளி போகும் என்னைக்குமே இளமையா தெரியும் தலைமுடி கொட்டுறதுனால அவசப்படுறவங்க தினமும் ஒண்ணு இதை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட மயிர்கால்கள் நல்லா வலுவாகி முடியோட வளர்ச்சியும் அதிகமாகும் முடி கொட்டுறது நின்றுடும் மஞ்சள் காமால இருந்ததுன்னா தினமும் ஒண்ணு இதை எடுத்து அவசியம் சாப்பிடணும் சளி இருமல் தொண்டக்கட்டு பிரச்சனை இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் இந்த தேனில் ஊறின நெல்லிக்காயோட கொஞ்சம் இஞ்சி சாரையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கல கிருமிகள்லாம் அழிஞ்சி சளி இருமல் தொண்டக்கட்டு பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்கும் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்றதுனால தினமும் நச்சிக்கல் சேர்ந்துருங்க அந்த நச்சுக்களை தினமும் வெளியேற்றுறதுக்கு இந்த தேனில் ஊர்ன நெல்லிக்கனி உதவுதுங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி தினமும் இதை ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அல்சர் பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன் தினமும் இந்த தேனில் ஊர்ன நெல்லிக்காயை காலையில வெறும் சாப்பிட்டு வந்தாலே போதும் இந்த அல்சர் பிரச்சனை குணமாயிடும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு எளிமையான மருந்துங்க இதை வெறுமையத்தில் சாப்பிடும்போது இதில் இருக்கிற விட்டமின் சி உடம்புல கொலஸ்ட்ரலோட அளவை குறைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த தேனில் ஊர்ன நெல்லிக்கனியை சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வேறு எதையும் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்துங்க அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே பதவிட மறந்துடாதீங்க